நீங்கள் அளவுக்கு அதிகமாக விரும்பக்கூடிய நபர், கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் கூட இல்லாமல் செப்பரேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்படி பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த நபர் அகெயின் உங்களை தேடி வர போகிறாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ரொம்ப முக்கியமான, பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய அறிகுறியை தான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் பர்சன் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது பிரிஞ்சு போன அந்த பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படிங்கிறதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபார்முலாஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த பர்சனை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். குட்டி குட்டியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, நினச்சது எல்லாமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அதுவும் உடனுக்குடனே ஸ்பீடாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாருமே என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு எல்லாமே அட்ராக்ட் ஆகுது. குட்டி குட்டியான ஆசைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆசைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு அட்ராக்ட் ஆகுது, என்னால் அட்ராக்ட் பண்ண முடியுது. ஆனால் என்னுடைய அந்த பர்டிகுலர் கோலான என்னுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை மட்டும் என்னால் அட்ராக்ட் பண்ண முடியல, அது மட்டும் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. அதாவது குட்டி குட்டியாக நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடிஞ்சாலும், நான் ஆசைப்படக்கூடியது, நான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடியது அந்த ஒரு பர்சனை தான். அப்படி இருக்கும்போது அந்த பர்சன் கிடைக்கலையே, அதை மட்டும் என்னால் அட்ராக்ட் பண்ண முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்க. சரி, நான் ஆல்ரெடி எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கேன், யூனிவர்ஸ் நமக்கு சில சைன்ஸை காட்டும் பொழுது நாம் அதற்கு பாசிட்டிவான ரிட்டர்ன் சைன் அவங்களுக்கு காட்டணும். அப்போ தான் ரிட்டர்ன் சைன் நம்ம பாசிட்டிவாக காட்டினாதான் பிரபஞ்சத்திற்கு நமக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சம் நிறைய அறிகுறிகளை காட்டுது. உங்களுக்கு ஃப்ரீயாக பேனாக கிடைக்குது, உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு சில பணம் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் அது எல்லாமே கிடைக்குது, ஆனால் அந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நான் எந்த இடத்துல தப்பு செய்கிறேன்? நான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அதை இன்னும் நான் ஸ்பீடு பண்ணலாமா? இல்லை இன்னும் பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. புரியுதுங்களா? இயலாமை அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை இது மட்டும்தான் என்னால் அட்ராக்ட் பண்ண முடியுது, அதை அட்ராக்ட் பண்ண முடியலையே, என்னோடய கோல் இன்னும் நான் அச்சீவ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசப்பாயின்மெண்ட்டுக்குள்ளே தள்ளப்படுறீங்க. நீங்களே அதை சூஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த ஏமாற்றத்தை. ஸோ இது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டால், நிச்சயமாக இது கரெக்டே இல்லை. இந்த பிரபஞ்சம் அல்காரிதம் அடிப்படையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அல்காரிதம்னா என்ன? இப்போ பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அமேசான் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? அதில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அது என்ன அப்படின்னா, அமேசான்லேயோ அல்லது ஃப்ளிப்கார்ட்லேயோ போயிட்டு சர்ச் பாக்ஸில் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, எல்லாமே வந்து காஸ்ட்லியாக இருக்குது, உங்கள் பட்ஜெட் அளவுக்கு அது இல்லவே இல்லை, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறீங்க. வந்ததுக்கு பிறகு, ஓகேங்களா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் பார்த்த அதே ப்ராடக்ட்ஸ் எங்கே போனீங்கனாலும் ஷோ ஆகும், கரெக்டுங்களா? இதுதான் மெட்டாஃபிசிக்ஸ், இதுதான் அல்காரிதம். எங்கெல்லாம் போனால் ஷோ ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபேஸ்புக் போனால் ஷோ ஆகும், கூகுள் க்ரோம் போனால் ஷோ ஆகும், இன்ஸ்டாகிராம் போனால் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் ஆட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துலலாம் ஷோ ஆகும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
ரொம்ப குறைஞ்ச விலையிலையும் இந்த ப்ராடக்ட் நாங்கள் கொடுக்குறோம் இந்த கம்பெனியில் இருந்து அப்படின்னு சொல்லி ஷோவாகும். கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் எது அதிக விலையாக இருக்குன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்களோ அதே ப்ராடக்ட் வேறு ஒரு கம்பெனியில் இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கும் இருக்குப்பா அப்படிங்கிறத உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறதுக்காக தான் அதெல்லாம் ஆட்ஸ் வந்து அல்காரிதமில் உங்களுக்கு ஷோ ஆகுது. இதுதான் உண்மையான முக்கியமான கான்செப்ட். பாருங்கள், நீங்கள் ஆசைப்படுறது என்னவோ பெரிய விஷயத்துக்கு, உங்கள் பர்சன் அப்படிங்கிறவங்க பெரிய விஷயம், ஆனால் அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக குவிட் பண்ணிட்டு வரீங்க. அப்போ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி விஷயங்களும் கிடைக்கும். அப்போது அதெல்லாம் எடுத்துக்கிறீங்க, சந்தோஷப்படணும். நீங்கள் சந்தோஷப்படுறது தான் நீங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கு அனுப்பக்கூடிய ரிட்டர்ன் சைன். சைன் உடனே ரொம்ப நன்றி, நான் வந்து நான் சூப்பராக இருக்கேன், நேற்று வந்து நான் ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்தேன், ஓகே நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை வந்து சாக்லேட் கொடுத்துச்சு, இதெல்லாம் ஒரு சைன் தானே, தேங்க்ஸ், ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் எழுதினாலும் தப்பு கிடையாது. இல்லை, மன அளவில் அதுக்கு நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனாலே போதுமானது. புரியுதுங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் கிடைக்குது அப்படின்னா, பரவாயில்லையே நான் ரொம்ப லக்கி பர்சன் ஆகிட்டேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நினச்சி பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். இதுதான் உண்மையான நன்றி உணர்வு, இதுதான் உண்மையான ரிட்டர்ன் சைன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் இந்த சைனையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சைன் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா மன அளவில் நீங்கள் நிம்மதி ஆகணும். நீங்கள் நிம்மதி ஆனீங்கன்னா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு அது எதிரொலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கான்செப்ட் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் உங்களுக்கு ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். புத்தகம் கிடைக்கும் தளங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோஷன் ப்ரெஸ்ஸில் கிடைக்கும், அண்ட் தென் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிள் இருந்துட்டுருக்கு. ஸோ ஆர்டர் பண்ணி வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.